Hi, ellarkum vanakkam. Welcome back to my channel, Kavish World. இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து கவிஷ் குட்டிக்கு வந்து 6 மந்த்ஸ் முடியிறதுனால பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோன்னு முடிவு பண்ணியிருக்கோம். சும்மா ரொம்ப கிராண்டாலாம் இல்லை, வீட்லேயே வந்து சும்மா டெக்கரேஷன்ஸ் மாதிரி சின்ன சிம்பிளாக பண்ணிவிட்டு கொண்டாடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். என்னோட அப்பா வந்திருக்காங்க, என் ஹஸ்பண்டோட சித்தி, என் ஹஸ்பண்ட், ஸோ நாங்கள் மட்டும்தான் வந்து இருக்கோம். அதனால நாங்கள் மட்டும்தான் வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, என் தம்பி வந்து பெங்களூரில் இருக்கான், வரல ஊருக்கு. குட்டி வந்து நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, ஏன்னா வந்து வேக்சின் போட்டதுனால கொஞ்சம் அப்பப்போ நடுவில் எழுந்து ஃபீட் பண்ணிட்டு அப்புறம் அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க நல்லா. ஸோ வந்து நாங்கள் அவங்க எழுந்திரிச்சதுக்கப்புறம் தான் ரெடி பண்ணுவோம் அவங்கள. ஸோ நான் வந்து இந்த டெக்கரேஷன் கிட் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன், கொஞ்சம் மீஷோலையும் கொஞ்சம் ஃப்ளிப்கார்ட்லேயும் வாங்கியிருந்தேன். ஸோ ஆக்சுவலி வந்து இது ப்ளூ தீமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா கவிஷோட ட்ரெஸ் வந்து முன்னாடியே வாங்கிட்டோம் ப்ளூ கலரில், ஸோ அதனாலே அதுக்கு மேட்சிங்காக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே ப்ளூ போட்டிருந்தோம். அண்ட் இந்த தீம்லேயும் வந்து இந்த கிட்லேயும் வந்து ப்ளூ வரணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்துருந்தேன். ஸோ அதனால் ஃபுல்லாக ப்ளூ அந்த மாதிரி எனக்கு கிடைக்கல, கொஞ்சம் சில்வர் கொஞ்சம் கோல்டன் ப்ளூ அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, இதுவும் பார்க்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டேன். அண்ட் இது வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டே டெக்கரேஷன் வந்து ரெடி பண்ணி முன்னாடியே வச்சிட்டோம், ஏன்னா அன்னைக்கு வேக்சின் போடவும் போனதுனால அன்னைக்கு ஃபுல் டே பண்ண முடியாது. ஏன்னா வேக்சின் போட்டால் டக்குன்னு அவங்களுக்கு ஃபீவர் வந்துருச்சுன்னா இந்த பிளானே ட்ராப் பண்ணிடலாம் அப்படின்னு தான் வச்சுருந்தான் யோசிச்சு. ஸோ பட் அவங்களுக்கு தேங்க் காட் ஃபீவர்லாம் எதுவும் வரல, அவங்க நார்மலாக தான் இருந்தாங்க. ஏன்னா கொஞ்சம் நிறையா நேரம் தூங்கினாங்க அன்றைக்கு, அதனால் லேட் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் டேவே வந்து நாங்கள் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் பேபி தூங்கும் போதே. அண்ட் கேக்கும் பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் டேவே போய் ஆர்டர் பண்ணிட்டேன். அண்ட் இது என்னென்னா பட்டர் ஸ்காட்ச் ஃப்ளேவர்ட், பட் ப்ளூ கலரில் வந்து அவங்க செஞ்சு கொடுத்தாங்க. அண்ட் கேக்கில் வைக்கிறதுக்கு மட்டும் டாப்பர் ஒன்று வாங்கியிருந்தேன், கேக் டாப்பர், இட்ஸ் மை ஹாஃப் பர்த்டேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டாப்பர் இருக்கிறதுனால நான் வந்து கேக் மேலே வந்து இதுவும் எழுத வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ ஜஸ்ட் அந்த செரி சாக்லேட் சிப்ஸ் மட்டும் வச்சு அவங்க டாப்பிங்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. Thank you.
கவிஷ் குட்டியோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. ஆக்சுவலி அவங்க பர்த்டே முடிஞ்சோடனே கொஞ்சம் தூங்கிட்டாங்க, அதனால அவங்க வீடியோவில் கூட்டிகிட்டு வர முடியல. நான் வந்து ஆக்சுவலி கேக் வந்து ஊட்டலை அவங்களுக்கு, ஏன்னா இன்றைக்கி தான் வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு வந்து சாலிட் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. சொன்னோடனே கேக்லாம் வந்து ஊட்டலாமா, ஏன்னா அதில் சுகர் கண்டென்ட் வேறு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ஸோ அதனால் ஊட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அவங்க வாக்கிட்டு அப்படியே கொண்டு போய் காமிச்சிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுவே ஆக்சுவலி அவங்க சாப்பிட்ணும் ரொம்ப ஈகராக இருந்தாங்க, வாய்க்கிட்ட கொண்டு வராங்க வாய் வச்சிடணும்னு, பட் நாங்கள் கேக் ஊட்டலை, நான் அவங்கக்கிட்ட ஜஸ்ட் வாயில் மட்டும் வச்சுட்டு அப்படியே கை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த ட்ரெஸ் வந்து நான் கவிஷ் குடிக்க ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன், ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ட்ரெஸ். ஆக்சுவலி அங்கே வந்து இங்கே காலர் டை ஆக்சுவலி ஒன்று வரும் அந்த ட்ரெஸ்ஸில், அது போட முடியல. ஏற்கனவே ரொம்ப ஒரு மாதிரி சிக்கனாக இருக்கிற மாதிரி இருந்தது அந்த ட்ரெஸ். ஆக்சுவலி போட்டது பெரிய சைஸ் தான், பட் அது போடும்போது அவங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்தது ட்ரெஸ்ஸு, அதனால் அந்த டை வந்து என்னால் அது கட்ட முடியல அவங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கவிஷ் வேர்ல்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு புது வீடியோவில் மீட் பண்ணலாம்.